Hi guys, hello and welcome back to our channel Happy Dimension. And innik nama enna video paaka porona or healthyana laddu recipe da. Nuts vechi eppadi nama laddu pandradhu nu paaka porom. Vaanga nama video ku la polam. Adukku munadi neenga nama channel pudusa irundinga channel please subscribe panna marakadhinga. Kooda iruka bell icon press pannunga so that ungalku notifications varum. Na videos upload panna ungalku notify pannum. Vaanga ipa video ku la polam. Hi friends, nama ipo vandu dry fruits or nuts laddu eppadi vena solalam. இது ஒரு ஹெல்த்தி லட்டு ரெசிபியாக இருக்க போது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த சீடை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. டேட்ஸில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து டேட்ஸ் எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. அவங்களோட ஒரு நாளைக்கு வந்து 2-3 டேட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ நான் இந்த லட்டு ரெசிபி செஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் வராது இதனால். நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட்ஸ், பாதாம். பாதாமில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம், விட்டமின் இ நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட பிபி லெவல், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் லோவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹங்கர் கிரேவிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். பசி அதிக நேரம் எடுக்காததுக்கு யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூஸ், முந்திரி. இது வந்து நிறைய பேர் வந்து கேஷ்யூஸ் சாப்பிட்டா நிறைய ஃபேட் போடும் அந்த மாதிரிலாம் ஒரு தாட் இருக்குது. இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க், காப்பர், பாஸ்பரஸ் அண்ட் மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட குட் கொலஸ்ட்ரால்ஸை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹெச்டிஎல் சொல்லுவாங்க, குட் கொலஸ்ட்ராலை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது இது. நெக்ஸ்ட் வந்து பிஸ்தா. பிஸ்தாலேயும் வந்து லோடட் வித் நியூட்ரியன்ஸ், நிறைய நியூட்ரியன்ஸ் லோடாக இருக்குது. லோ கலரிஸு, ஹை ப்ரோட்டீன், வெயிட்டை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்தி கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல பாக்டீரியாவை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்தா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்ட்நட், வேர்க்கடலை. வேர்க்கடலையும் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஃபோலேட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, காப்பர் இருக்குது, இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இதில். ஹெல்தி ஃபேட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ரைசின்ஸ், உலர் திராட்சை, இது வந்து நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் வந்து ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதுவும் ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர், நேச்சுரல் சுகர் இருக்குது. இல்லை வந்து கொஞ்சம் கலரிஸ் கூட தான் இருக்குது. பட் நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ அளவுன்னு எடுக்கிறப்ப நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம போன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைசின்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சியா சீட் இருக்குது, ஃப்ளாக் சீட் இருக்குது, பம்ப்கின் சீட், வாட்டர்மெலன் சீட், அந்த மாதிரி நிறைய சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், பட் எடுத்துட்டால் நல்லது. உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமினை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சீட்ஸ், எல்லா வகையான சீட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒமேகா 3 & 6 வந்து சீட்ஸில் நிறைய இருக்குது. நம்ம ஹார்ட் ஹெல்த்தையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கும். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நிலக்கடலை எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கருகிடாத அளவு பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வேர்க்கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுங்க. நான் அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலான ஒரு அளவு தான் எடுத்துருக்கேன், ஈக்குவல் பவுல்ஸ் தான். டேட்ஸ் மட்டும்தான் இதை விட ஒரு கப் வந்து அதிகமான அளவு, மற்றபடி எல்லாமே வந்து ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட், பாதாம், இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கவனமாக லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது ரோஸ்ட் ஆயிடுச்சு, பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே வந்து நல்லா ஆற விட்டுருணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ ரோஸ்ட் ஆயிடுச்சு. பிஸ்தாவும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிஸ்தாவும் ரோஸ்ட் ஆயிடுச்சு, பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க.
நம்ம இந்த ரைசின்ஸ் இருக்கீங்களா உள்ள திராட்சை, அதை போட்டு சும்மா ஒரு கலரிடலாம், சூடு லைட்டாக ஏற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்க ஹீட்டே போதுமானது. நான் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, சீட்ஸ் எல்லாம் வந்து நான் எதுவுமே ரோஸ்ட் பண்ணலை. நம்ம அந்த கிரைண்ட் பண்ணுறப்ப கூட சேர்த்து சும்மா ஒன்று பாதியாக வந்து அரைப்படுற மாதிரி தான் போட போகிறோம். இதை வந்து ரோஸ்ட் எதுவும் பண்ணலை. ஸோ நீங்கள் அப்படியே போடுறதுனா இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் ரோஸ்ட் பண்ண பாதாம், பீனட், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாமே ஆறிடுச்சு. இப்போ வந்து பிளெண்டர் இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். ரொம்ப பவுடர் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக அரைப்படுற மாதிரி பவுடர் பண்ணால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணிட்டேன், ரொம்ப பவுடர் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி. இப்போ இந்த டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்ஸையும் இந்த ரைசின்ஸ் திராட்சையும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தனியாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லாவே பேஸ்ட் ஆகிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். நான் இங்கே வந்து பட்டர் எடுத்திருக்கேன், கீ இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா திராட்சையும் டேட்ஸையும், அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹீட் பண்ண போகிறோம் ஒரு பைண்டிங்க்காக. இந்த மாதிரி நல்லா இப்படி பைண்ட் ஆகிறதுக்காக இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சூடு பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சும்மா லைட்டாக அதை ஹீட் பண்ணால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நட்ஸ் எல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுருங்க. அந்த டேட்ஸோட போயிட்டு எல்லா நட்ஸும் வந்து மிங்கல் ஆகணும் அந்த மாதிரி. இது பாருங்க நான் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை லட்டூஸ் பண்ணலாம். லட்டு தான் பண்ணோன்னு கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோல் பண்ணி கூட பட்டர் பேப்பரில் வச்சு சுற்றி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கையில் பட்டர் இல்லைன்னா கீ எதுவாக இருந்தாலும் அப்படி நம்ம ரெண்டு கையில் இப்படி சும்மா தேய்ச்சிக்கலாம். ஒரு ட்ராப் விட்டு கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் வரும், அதனால தான் பாருங்க. லட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிங்க, ஏன்னா நம்ம பீனட்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணால் அது உள்ளே போய் செட் ஆயிரும். இந்த மாதிரி அழகாக பால்ஸ் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட கோகோனட் பவுடர் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சும்மா லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு, ஈவன் ஏஜ்டு பீப்புள் கூட தாராளமாக, டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஹெல்தி தான் இது, நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ், நியூட்ரிஷன்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் இருக்குது. ஸோ தாராளமாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 or 2 லட்டுஸ் வந்து கன்சியூம் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.